ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்எஸ்பிசி தமிழ். நானே கேள்வி, நானே பதில். பதவியேற்றலிருந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் அதிரடியான செயல்பாடுகளை கவனித்தீர்களா? ஆமாம், தேர்தலுக்கு முன்பே கொடுத்த வாக்குறுதி, கொரோனா மீட்பு நிவாரணத் தொகை 4000 ஜூன் மாதம் 3 கலைஞருடைய பிறந்தநாள் என்று வழங்கப்படும் என்று அறிவிச்சிருந்தாங்க. இப்போதைக்கு வந்து கொரோனா மிக அதிகமான உச்சகட்டத்தை அடைந்திருப்பதால் ஜூன் மாதம் வழங்க வேண்டிய 4000 பணத்தை இப்போது 2000 முதல் தவணை வழங்குகிறார்கள் எல்லா அரிசி ரேஷன் கார்டுகளுக்கும். அதுக்கப்புறம் பெண்களுக்கான இலவச பஸ் பயணம், நகரப் பேருந்துகளில் சாதாரண கட்டண பேருந்துகளில் பெண்களுக்கான இலவச பஸ் கட்டணம், இலவச பஸ் பயணம் என்பது ஒரு மிகப்பெரிய புரட்சி, பெண்களுக்கு ஒரு சுதந்திரம், அதாவது ஒரு பொருளாதார சுதந்திரம் என்று வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, ஆவின் பால் விற்பனை விலையில் 10% குறைப்பு, அதே நேரத்தில் கொள்முதல் விலை 14% உயர்த்தப்பட்டிருக்கிறது. அப்புறம் இன்னொரு என்ன பெரிய விஷயம் என்னன்னாக்கா, தனியார் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு போய் சிகிச்சைக்கு போனவங்கனாக்கா உங்களுடைய முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் அந்த கார்டை பயன்படுத்தி நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கலாம், எந்த விதமான கட்டணம் நீங்கள் கட்ட வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லா பாலையும் சிக்ஸ் இருக்கிற அடிக்கிறான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சிறந்த செயல்பாடுகளாக போயிட்டுருக்கு. ஓகேயா, இதே ஞாபகம் இருக்கவங்களுக்கு பொங்கல் தொகுப்பு நிதியாக 2500 கொடுத்தாங்க எடப்பாடி கவர்மெண்ட்டில். அந்த சமயத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொன்னார், இந்த பணம் எப்படி இருந்தாலும் அரசாங்கத்தால் திரும்பி வரும் டாஸ்மாக் மூலமாக அப்படின்னு அறிவிச்சாங்க. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா, 2000 முதல்கட்டமாக வழங்கப்படும் என்று நேற்று அந்த திட்ட தொடக்கப்பட்டு விட்டது. அதே நேரத்தில் 10ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் முழு ஊரடங்கு, அதாவது காலை 6 மதியம் 12 வரைக்கும் வந்து தான் கடைகள் திறந்திருக்கும் அப்படின்னு அறிவிச்சுட்டு டாஸ்மாக் கடையை மொத்தமாக மூடியாச்சு பாருங்க. இதுதான் வந்து அடிமைகளின் அரசுக்கும் ஒரு ஆளுமிக்க முதலமைச்சருடைய அரசுக்கும் உள்ள வித்தியாசம். ஏற்கனவே கடந்த ஆண்டு மார்ச் மாதம் கொரோனா உச்சக்கட்டத்தில் நடந்தது போது இந்த அடிமைகளின் அரசாங்கம் என்ன பண்ணிச்சு, கோர்ட்டில் கேஸ் போட்டுச்சு, என்ன நாங்கள் வந்து டாஸ்மாக் திறந்தே தீரணும், எங்களுக்கு வருமானமே கிடையாது அப்படின்ட்டு, மக்கள்கிட்ட வந்து காசு இருக்கோ இல்லையோ கொரோனாவில் எவன் செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இதை வந்து டாஸ்மாக் கடையை திறந்தே தீர்வுன்னு தீவிரமாக உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டாங்க. அங்கே வந்து செல்ல தள்ளுபடி செய்யப்பட்ட உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் டாஸ்மாக் திறக்கிறதுக்கான முதல் கடுமையாக போராடி டாஸ்மாக் திறந்தாங்க. மக்கள் எவ்வளவோ எதிர்கட்சிகள் எவ்வளவோ பேசினாங்க, எல்லாத்தையும் முடியாச்சு, டாஸ்மாக் மட்டும் ஓப்பன் பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னவங்க கூட அவங்க கண்டுக்கல. ஏன்னா எங்களுக்கு வருமானம் கிடையாது, ஏன்னா அன்றாட செலவினங்களை சமாளிக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை, நாங்கள் திறந்தேத்துவோம் அப்படின்ட்டு எவன் செத்தாலும் பரவாயில்ல, எவன் முடி கட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் இப்போ பாருங்க, மே 10ஆம் தேதியிலேருந்து மே 24ஆம் தேதி வரைக்கும் முழு ஊரடங்குன்னு அறிவிச்சாச்சு. மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மட்டும் காலை 6 மதியம் 12 வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு முன்பாக 10ஆம் தேதிக்கு முன்பாக 9 மற்றும் 8 2 முழுமையாக எல்லா கடைகளும் திறந்திருக்கும், நீங்கள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் இப்போதே வாங்கி சேமித்துக் கொள்ளலாம். வெளியூருக்கு போக வேண்டியவங்க, சென்னையிலேருந்து மற்ற ஊர்லேருந்து சென்னையில் வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு சொந்த ஊருக்கு போகணுனாக்கா போய்க்கு டைம் கொடுத்து 2 அவகாசம் கொடுத்து எல்லாம் அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. ஏற்கனவே அறிவிச்சவங்க பார்த்தீங்களா, 14 நைட் சாயங்காலத்தில் அறிவிச்சுட்டு மறுநாள் காலிலேருந்து அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு ஊரடங்கு அறிவிக்காமல் கரெக்டாக மக்களுக்கு தேவையான அனைத்து அவகாசங்களையும் கொடுத்து எந்த மக்களும் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு அவங்களுக்கு எல்லா போக்குவரத்துகளை ஏற்பாடு பண்ணி எல்லாம் அவங்க ஊர் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ மே 10ஆம் தேதி 2000 பணம் கொடுக்குறோம். இந்த சமயத்தில் டாஸ்மாக் மட்டும் ஓப்பனில் இருந்துச்சுனாக்கா அந்த பணம் எல்லாமே குடும்ப தலைவியில் வந்து குடும்பத்துடைய செலவுகளுக்கு பயன்படுத்தப்பட மாட்டாது. குடும்ப தலைவர் யார் குடிமன்னர்கள் இருக்காங்களோ அவங்கள அந்த பணத்தை அப்படியே கைப்பற்றிட்டு போய் அப்படியே டாஸ்மாக்லேயே குடிச்சு முடிச்சுடுவாங்க அப்படின்ட்டு அதை மனசில் வச்சு ஒரு பாருங்கள், மக்கள் நல அரசாங்கத்துக்கும் ஒரு மக்கள் விரோத அரசாங்கத்துக்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள். ஒரு மக்கள் நல அரசாங்கம் இருப்பதால் அந்த டாஸ்மாகையும் முடிட்டார், மே 10ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதிக்கு டாஸ்மாக்குள்ள ஓப்பனில் இருக்காது அப்படின்ட்டு. திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார்ல, ஞாபகம் இருக்கா, 2500 திரும்ப கவர்மெண்ட்டில் தான் வரும் அப்படின்ட்டு. அப்படி ஒரு இழி சொல் வந்துடக்கூடாது. அரசாங்கத்திலேருந்து 2000 நிவாரண என்னது கொரோனா நிவாரணம்ன்ட்டு 2000 கொடுத்தாங்க, அதே நேரத்தில் டாஸ்மாக் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க, அந்த காசெல்லாம் அப்படியே போயிடுச்சு அப்படின்ட்டு அப்படி ஒரு சொல் வந்துடக்கூடாதுன்ட்டு டாஸ்மாகே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு சிறந்த கவர்மெண்ட்டுக்கான அழகு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கட்சிக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திமுக சார்ந்தவங்களும் எதுவுமே பேசுறது இல்லை. திமுக சார்பு இல்லாத
திமுக அனுதாபிகளாக அல்லது இந்த தேர்தலில் வாக்களித்த மக்கள் அப்படியே போட்டி பொழுது இருக்காங்க. ஒரு அரசாங்கத்துடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படின்ட்டு உண்மையிலே சந்தோஷமான விஷயமா இருந்துட்டுருக்கு. இதே மாதிரியான ஒரு ஆளுமிக்க அரசாங்கமாக, ஒரு செயல்திறன் மிக்க அரசாங்கமாக இந்த அரசாங்கம் 5 ஆண்டு காலம் தொடர வேண்டும் என்பதே எல்லோருடைய விருப்பமாக இருக்கிறது. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறந்த ஒரு அரசாங்கத்தை 5 ஆண்டு காலமும் சிறப்பாக செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாலுடைய விற்பனை விலை 10% குறைச்சிருக்காங்க, அதாவது 1 லிட்டருக்கு 3 ரூபா குறைச்சிருக்காங்க. அதே நேரத்தில் கொள்முதல் விலை 14% உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது பாலை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயம் பாதிக்கப்படக்கூடாது, பாலை வாங்கக்கூடிய அதாவது கன்சியூமர் அவங்களும் பாதிக்கப்படக்கூடாது, இரண்டு தரப்புக்கும் நல்லது செய்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. நம்ம பால் செய்கிறார் பார்த்தீங்களா, ஏற்கனவே கூட பார்த்தீங்கன்னா ஆவின் பால் கெட்டு போச்சு அப்படின்னோடனே எடப்பாடி உடனே பால் பாக்கெட்லாம் கொடுத்துட்டார்ல, அவர் வீட்டிலேயே கிட்டத்தட்ட 1 நாளைக்கு 5 லிட்டர் பால் வாங்குவாங்க. 5 லிட்டர் பால் என்னாச்சு, 1 லிட்டருக்கு 3 ரூபா மிச்சம், 5 லிட்டர்னா 5×3 = 15, 1 நாளைக்கு 15 ரூபா மிச்சப்படும், 1 மாதத்துக்கு 450 ரூபா பால் செய்கிறதுக்கு 450 ரூபா மிச்சப்படும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் 1 லிட்டர் வாங்குறவங்களுக்கு 3 ரூபா, அதை 1 மாதம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 90 ரூபா. இது ஒரு சிறந்த அந்த ஆவின் பால் மூலயமா. இது மற்ற மாவட்டங்களில் வந்து ஆவின் பால் உபயோகம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, ஆனால் சென்னையில் உள்ளவங்க ஆவின் பாலை நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட சென்னையில் உள்ள மக்கள் தொகையில் 60-70% பார்த்தீங்கன்னாக்கா ஆவின் பால் தான் அவங்களுக்கு உயிர். மற்ற ஊரில் மற்ற மாவட்டங்களில் வந்து ஆவின் பால் அந்தளவுக்கு பெருசாக ஹிட்னு சொல்ல முடியாது, நார்மலாக போயிட்டுருக்கு. ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் தனியார் பால்களில் வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க, தனியார் பால்கள்லாம் டீ கடை ஹோட்டல்கள் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவாங்க. 70% அதிகமான மக்கள் ஆவின் பாலை மட்டும்தான் நம்பி சென்னையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அத்தனை பால் கார்டு வச்சுருப்பாங்க, தேடி அலைவாங்க. மற்ற எந்த பால் ஈஸியாக கிடைச்சா கூட வாங்க மாட்டாங்க, ஆவின் பால் எங்கே கிடைக்கிது அந்த கடையில் போய் தான் தேடி தேடி வாங்குவாங்க. நான் சென்னையில் இருக்குள்ள அப்படி தான் நடந்துச்சு, மனம் இருந்துச்சு. இது ஒரு இது மூலியமாக ஒரு மக்களுக்கு ஒரு மிச்சம் சேவிங்ஸ் கிடைக்கும். அந்த 90 ரூபாய் 1 லிட்டர் தினமும் 1 லிட்டர் வாங்கக்கூடிய மக்கள் மிச்சப்படக்கூடிய 90 ரூபாய் என்ன பண்ணுவாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா அது வந்து அதை மிச்சப்பட்ட காசு கூட ஓகே மிச்சப்பட்டுச்சு இது குழந்தைகளுக்கு வாங்கி கொடுப்போம் அப்படின்ட்டு உணவு பண்டங்களாகவோ ஏதோ ஒரு பேக்கரியோ எதுலேயோ வந்து அந்த காசு வந்து ரொட்டேஷனாக இருந்துட்டுருக்கும். நினைக்கலாம் இது வந்து இப்படியெல்லாம் பேமெண்ட்னாக்கா வந்து அரசாங்கத்துக்கு லாஸ் தான் அப்படின்ட்டு, அரசாங்கத்துக்கு லாஸ் கிடையவே கிடையாது. இப்படி ஒரு மக்களுக்கு ஒரு சலுகை அளிப்பதன் மூலமாக மக்கள் மிச்சப்படுத்தக்கூடிய அந்த பணத்தை வேறு விதமான தின்பண்டங்களோ வேறு விதமான பயன்பாடுகளோ யூஸ் பண்ணுவாங்க, அது மூலயமா அரசாங்கத்துக்கு வரி கிடைக்கும். ஓகேயா, அதுக்கப்புறம் இன்னொன்று பெண்களுக்கான இலவச பஸ் கட்டணம், பஸ் பயணம். பெண்கள் மாணவர்கள் அதாவது பெண் குழந்தைகள் வந்து பள்ளியில் படிக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க என்ன முதியோர்கள் பெண்கள் வந்து எல்லாருக்குமே அதாவது அரசு நகர பேருந்துகளில் சாதாரண கட்டண பேருந்துகளில் இலவச பஸ் பயணம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இது ஒரு மாபெரும் புரட்சிகரமான திட்டம். இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டவுன்லேருந்து இன்னொரு டவுனுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 நாளைக்கு 30 ரூபாயிலிருந்து 40 ரூபாய்க்கு செலவு பண்ணுவாங்க. 1 மாதத்துக்கு என்னாச்சு, 30 ரூபா செலவு பண்ணால் 900 ரூபா, 40 ரூபா 1 நாளைக்கு செலவு பண்ணாங்கன்னா 1200 ரூபா 30 நாளைக்கும் அந்த பணத்தை அப்படியே மிச்சமாகுது. அதை என்ன பண்ணுவாங்க, மிச்சப்பட்ட பணத்தை நம்ம என்ன செய்வோம், நிச்சயமாக வேறு விதமாக செலவு பண்ணுவோம். இதன் மூலயமா அரசாங்கத்துக்கு வரி கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஒரு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இப்படிலாம் வந்து இலவசமாக கொடுத்தாக்கா பஸ் பயணத்தை பஸ் கட்டணமே இல்லாமல் கொடுத்தாக்கா கவர்மெண்ட்டுக்கு லாஸ் தானே, ஏற்கனவே போக்குவரத்துறையே வந்து கடுமையான லாஸில் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி சமயத்தில் தேவையா அப்படின்ட்டு முதலமைச்சர் ஸ்டாலினை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி மக்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. சூடலைன்னு சொல்லுவாங்க, தத்தின்னு சொல்லுவாங்க, துண்டு சீட்டு சொல்லுவாங்க. இப்போ அப்படியெல்லாம் பேசுகிறவங்களுக்கெல்லாம் செப்பல் சாட்டு கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு நாளும் அவருடைய செயல்பாடுகள் நிரூபிச்சிட்ருக்கார். நான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைப்பா, நான் வேறு மாதிரி அப்படின்ட்டு அவருடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்று மூலியமாக நிரூபிச்சிக்கிட்டே இருக்கார் இப்போ. ஏன்னா இதன் மூலியமாக அந்த பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மிச்சம் 1000 ரூபாயிலேருந்து 1500-2000 ரூபாய்க்கு அவங்களுடைய பயணம் செய்யக்கூடிய தொலைவை பொறுத்து இப்போ அப்படியே அவங்களுக்கு மிச்சமாகுது. அதையும் அவங்க வந்து அந்த மக்கள் கூட என்ன வேறு விதமாக பேக்கரியிலேயோ ஸ்வீட் ஸ்டால்லையோ தின்பண்டம் வாங்குறதுக்கோ எதற்கோ பயன்படுத்துவாங்க. நிச்சயமாக நம்ம வந்து மிச்சப்படுத்த காசில் வந்து அப்படியே வந்து மூட்டை கட்டி வைக்க மாட்டோம், எதையாவது விதத்தில் செலவு பண்ணுவோம். அதுவும் ஒரு அது மணி சர்க்குலேஷன் அதை சொல்லுவாங்கல்ல, அதாவது பணப்புழக்கம் அதிகமாக இருந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்காக அரசாங்கத்துக்கான வரி வருவாய் ஜாஸ்தியாகிட்ருக்கும். ஏன்னா ஏற்கனவே மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக வசூல் பண்ணுறேன்னு ஜிஎஸ்டிங்கிற வரியை வசூல் பண்ணி மொத்தமாக மூட்டை கட்டி வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு 15,790 கோடி வர வேண்டியிருக்கு, ஆனால் தரமாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே அந்த அரசாங்கத்துக்கு கேட்டு வாய்விட்டு கேட்டு வாங்குறதுக்கு தகுதி இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் இந்த அரசாங்கம் அப்படி கிடையாது. ஏன்னா இந்த அரசாங்கத்துடைய நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிற பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி, அவருக்கு எதிரியும் எப்படி யார்கிட்ட வாங்கணும் அப்படின்ட்டு. நிச்சயமாக ஒரு 580,000 கோடி போய் கடன் இருக்குது தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்துடைய. 115,000 கோடி 2011 ஆண்டு ஆட்சி விட்டு கலைஞர் ஆட்சி விட்டு இறங்கும்போது வச்சிருந்து போன கடன்,
அந்த சமயத்தில் 2006 2011 என்பது மிகச்சிறந்த தொழில் வாய்ப்புகள் எல்லாமே கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டதால் ஏற்பட்ட கடன் 115,000 கோடி. ஆனால் கடந்த 2011 2020 வரைக்கும் இவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள், எந்த விதமான உள்கட்டமைப்போ வசதிகளோ தொழில் நிறுவனம் தொழில்துறையும் முன்னேற்றமோ எதுவுமே கிடையாது. ஆனால் கடன் மட்டும் பார்த்தீங்கன்னா 5.80 லட்சம் இருக்குது. என்ன இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் வந்து திரு பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சராக பதவியேற்றிருக்காங்க. நிச்சயமாக அவர் மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஈஸிய ஸ்காலர், அவருடைய படிப்பு, அவர் படித்த படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் தான். அதனால் வந்து நிதி மேலாண்மையை சிறப்பாக செஞ்சு கண்டிப்பாக தமிழ்நாடு மீட்டெடுக்கப்படும். ஓகேயா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நகர பேருந்துகளில் வந்து சாதாரண கட்ட பேருந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப நேரம் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு மக்கள் வந்து குரல் கொடுத்தாங்க. என்ன இது வந்து இப்போ சொன்னோடனே 220 எக்ஸ்பிரஸ் பேருந்துகள் மற்றும் அதிவேக பேருந்துகள் சொகுசு பேருந்துகள் சாதாரண கட்டண பேருந்துகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதுதான் மக்கள் நலம் நாடும் அரசாங்கத்துடைய செயல்பாடுகள். பாருங்கள், சில பேர் கூட சொன்னாங்க இதுக்கு இப்படிலாம் இது ரொம்ப கம்மியாக இருக்குது, வெயிட் பண்ண வேண்டியா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இது உடனே அரசாங்கத்துக்கு காதுக்கு போகுது. உடனே மாற்றுறாங்க, 220 எக்ஸ்பிரஸ் பேருந்துகள் மற்றும் சொகுசு பேருந்துகள் சாதாரண கட்டண பேருந்துகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி திருநங்கைகள் எங்களுக்கு வந்து இலவச பஸ் பயணம் வேணும்னு அவங்க கேட்டோன்னா இப்போ அவங்களுக்கும் அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர் இருக்குல்ல, அங்கே வந்து 800 படுக்கைகளுடன் கூடிய கொரோனா ஆக்சிஜன் சிலிண்டரோட கூடிய கொரோனா சிகிச்சை மையம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. முதல் கட்டமாக நேற்றுலேருந்து 300 படுக்கைகளோட ஆரம்பித்தாச்சு. என்ன 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 48 மணி நேரத்தில் அவருடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு. அமைச்சர்களை கூட்டுறாரு. என்ன உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் முதலமைச்சர் என்று ஒரு திட்டம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் சமயத்தில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து மக்கள்கிட்டேருந்து என்ன மனுக்களாக வாங்கியிருந்தாங்க. அதை நிர்வகிக்கிறது ஒரு தனித்துறை, அதுக்கு சில்பா பிரபாகர்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்கள்ட்ட சாவியை கொடுத்தாச்சு. ஏற்கனவே வாங்கப்பட்ட மனுக்கள்லாம் வந்து ஒரு பெட்டியில் இருக்குது, அந்த பெட்டிக்கான அந்த சாவி கொடுத்தாங்க. இதை வச்சு நீங்கள் அந்த ஒவ்வொரு மனுக்களையும் பரிசீலித்து என்னென்ன செய்யணுமோ 100 நாட்களில் அந்த குறைகள் களையப்பட வேண்டும் அது வச்சுருக்காங்க. அதே மாதிரி தனியார் மருத்துவமனைகளில் கோவிட் சிகிச்சை, நான் கோவிட் சும்மா சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா போய் போனாக்கா லட்சக்கணக்காக 2 லட்சம் 3 லட்சம்னு ஃபீஸ் வாங்கிட்டு ஒரு இதெல்லாம் கட்டுக்கெல்லாம் போயிடுச்சு. இப்போ அறிவிச்சிட்டாங்க உங்களுக்கு கொரோனா வந்துருச்சுனாக்கா நீங்கள் அரசாங்க மருத்துவமனைகளில் சிகிச்சை எடுக்க விரும்பவில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய முதலமைச்சர் காப்பீடு அந்த அட்டையை வச்சு நீங்கள் தனியார் மருத்துவம் சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம், நீங்கள் எந்த விதமான கட்டணத்தையும் செலுத்த வேண்டியதில்லை, அதை அரசாங்கம் செலுத்தும் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய மாபெரும் புரட்சி. ஓகே, அதே மாதிரி மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறவங்க தான் முன்கண பணியாளர்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பத்திரிகையாளர்கள் ஒவ்வொரு பத்திரிகையாளரும் பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் உள்ளவங்களும் இப்போ முன்கண பணியாளர் அறிவிச்சிருக்காங்க. ஓகேயா? அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய ஆக்சிஜன் சிலிண்டருடைய ஒதுக்கீடு வந்து ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஆக்சிஜன் வந்து எந்த விதமான தமிழ்நாட்டு அரசாங்கத்தை அனுமதி வாங்காமல் வேறு மாநிலத்தை திருப்பி விட்டாங்க. இப்போ மத்திய அரசாங்கத்தில் நமது முதலமைச்சர் பேசியிருக்காரு, அதாவது பிரதமர் மோடியோட தொலைபேசியில் பேசி எங்களுக்கான ஆக்சிஜன் சிலிண்டர் ஒதுக்கீடு அதிகப்படுத்தணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அதே மாதிரி கடிதம் மூலமாகவும் சில சில இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது வேணும் அப்படின்ட்டு. ஓகேயா? இப்படி தான் வந்து அவர் பண்ணுற எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றும் சிறப்பாக போயிட்டுருக்கு. ஏன்னா அதே மாதிரி காவல்துறையுடைய செயல்பாடுகள் கூட மாற்றம் இருக்குது. அரசன் எவ்வளியோ அது மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி ஒரு முதலமைச்சர் ஒரு சிறந்த செயல்பாடு கொண்ட முதலமைச்சர் ஆட்சியில் இருக்கும்பொழுது நம்ம இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்ட்டு அவர்கள் காவல்துறையினர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போனால் கூட ஏதாவது டவுனுக்கு போனால் கூட எங்கே போகிறீங்க என்ன விஷயத்துக்கு போகிறீங்க எல்லாத்தையும் அழகாக விசாரித்து ஓகே பார்த்து போங்க மாஸ்க் போட்டுங்க அப்படின்ட்டு எந்த விதமான கெடுபிடி காட்டாமல் இருந்துச்சு. ஆனால் போன அரசாங்கத்தில் அங்கே போகிறவங்களாம் கேளுக்கேப்பாடே கிடையாது, அடி தான் மெட்டக்ஸ் பழுத்துரும் கம்பு இதை எடுத்து லத்தி எடுத்து அடித்து விரட்டும் அப்படியெல்லாம் படிச்சு கேஸ் புக் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் விசாரித்து அவங்களுடைய நீங்கள் எப்படி போங்க அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணி போயிட்டாங்க. இப்படி தான் அவருடைய முதலமைச்சருடைய அவருடைய அரசாங்கத்துடைய செயல்பாடு சிறப்பாக போயிட்டுருக்கு. ஓகேயா? அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா முத்து முத்தான அதிகாரிகளை தன்னுடைய அணியில் சேர்த்து கொண்டே இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இதை பற்றி கவனிச்சிக்கலாம். ஆமாம், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் அவர் வந்து அவர் மட்டும் ஐஏஎஸ் ஆகலை, தன்னை போல் மற்றவர்களும் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆக வேண்டும் என்பதற்காக நீங்களும் ஐஏஎஸ் அதிகாரி ஆகலாம் நீங்களும் ஐஏஎஸ் ஆகலாம்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை படித்து ரொம்ப பேர் அது அவர் கொடுத்த கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ரொம்ப பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸ்லாம் மாறிட்டாங்க. நானும் டிகிரி முடிச்சோன்னு அந்த புக்கு வாங்கி படித்தேன். என்னுடைய குடும்ப சூழ்நிலை அந்த சமயத்தில் நமக்கு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கிரைசஸ் இருந்ததுனால அந்த என்னுடைய கனவை நிறைவேற்ற முடியலை, அது அப்படியே போயிடுச்சு. என்ன
அதே மாதிரி அது இது. ஆனால் அந்த புத்தகத்தை படித்து பல பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிருக்காங்க. இந்த இறையன்ப ஐஏஎஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவுடைய செல்வி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து ஒரு சின்ன டவுட்டு, இறையன்ப ஐஏஎஸ் ஆஃபீஸர் திமுகவை சார்ந்தவராக இருப்பாரோ திமுக சார்புடைய இருப்பாரோ என்ற ஒரு சின்ன டவுட்டு அவங்களுக்கு வந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படியே தூக்கி ஓரங்கட்டி ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னாக்கா இந்திய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி இருக்குல்ல தமிழ்நாடு பயிற்சி நிறுவனம், அதுக்கு வந்து மேனேஜர் டைரக்டராக போட்டு வச்சுட்டாங்க. ஒரு தகுதி வாய்ந்த அதிகாரி ஒழித்து வைக்கப்பட்டார். முக்கியமான பொறுப்புகளுக்கு வழங்கப்படாமல் அவருக்கு அந்த இடத்துக்கு தூக்கி வைக்கப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்தார். ஓகேயா? இப்போ அந்த இறையன்ப ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் இப்பொழுது தமிழக தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார், அதாவது சீஃப் செக்ரட்டரி. ஏன்னா அவர் வந்து அவர் ஒரு உயர்ந்த பதவிக்கு இப்பொழுது அமர்த்தப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி உதயச்சந்திரன் ஐஏஎஸ் ஆஃபீஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் உதயச்சந்திரன் இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு மாவட்டத்தில் கலெக்டராக இருந்தவர். அந்த சமயத்தில் தன்னுடைய குழந்தையை அரசு பள்ளியில் சேர்த்தார். நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும், நம்மளே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு நம்ம முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்ட்டு தன்னுடைய குழந்தையை அரசு பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தார். அதே மாதிரி அந்த சமச்சீர் கல்வி திட்டம் இருக்குல்ல, அந்த திட்டத்தில் பாடத்திட்டத்தை வடிவமைத்தில் முக்கிய பங்காற்றியவர் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள். அந்த போன அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக முக்கியத்துவமாக கொடுத்து அவரை டபிள் பண்ணுற மாதிரி இவருக்கு மேலே ஒரு ஆஃபீஸரை போட்டு அவரை கொஞ்சம் ஓரங்கட்டி ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இப்போ அவரை தேடி கண்டுபிடிச்சி வந்து முதலமைச்சர் தன்னுடைய செயலாளராக முதன்மை செயலாளராக நியமித்திருக்கார். உதயச்சந்திரன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்பொழுது தமிழக முதல்வரின் முதன்மை செயலாளர். அடுத்து உமாநாத் ஐஏஎஸ் அவர்கள், இவர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கலெக்டராக இருந்து பல விதமான மாற்றங்களை சிறப்பாக செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா பீரியடில் சுகாதாரத்துறையில் மருந்துகள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற டிவிஷனுக்கு அவர் தான் ஹெட்டு. ஏன்னா அந்த கோவிட் கிட் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் தான். அந்த கோவிட் கிட்டோடைய ரேட்டை கூட ஹெவியாக அவங்க வந்து அரசாங்கம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் கூட இவர் வந்து எந்த விலைக்கு வாங்குகிறோம் அப்படின்னு தான் அறிவிக்காமல் தன் துறையுடைய அமைச்சராக விஜயபாஸ்கர் நீங்களே அறிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோத்துட்டு போயிட்டார். ஏன்னா அந்த அவர் தகுதி வாய்ந்த அவருடைய திறமையை கணக்கில் கொண்ட திரு ஸ்டாலின் அவர்கள் அவரை தேடி பிடித்து தன்னுடைய இரண்டாவது செயலாளராக நியமித்திருக்கார், இரண்டாவது முதன்மை செயலாளராக நியமித்திருக்கிறார் முதலமைச்சருடைய பிரிவில். அடுத்து எம் எஸ் சண்முகம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சாவூருடைய கலெக்டராக இருந்தார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேதாரண்யத்தில் ஒரு கரியாப்பட்டினத்தில் ஒரு ஸ்கூல் வேன் கவுந்து போய் சில மாணவர்கள் இறந்து போயிட்டாங்க. அந்த சமயத்தில் அரசாங்கத்துடைய கெடுபிடி எல்லா சின்ன சின்ன ஸ்கூலையும் இழுத்து மூடுங்க, வேண்டியதே கிடையாது, இது மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு இழுத்து சொன்னோடனே எல்லா மாவட்ட அதிகார ஐஏஎஸ் கலெக்டர்களும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சின்ன சின்ன பள்ளிகளும் இழுத்து மூடுறாங்க. ஆனால் திரு எம் எஸ் சண்முகம் அவர்கள், தஞ்சை மாவட்ட கலெக்டராக ஆட்சியராக இருந்த எம் எஸ் சண்முகம் அவர்கள் அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்காமல் அந்த பள்ளிகளுக்கு ஒரு பள்ளியை உருவாக்குறது பெரிய கஷ்டம். ஆனால் ஒரு பள்ளியை இழுத்து மூடுறது ஈஸியாக இழுத்து முடியலாம், ஆனால் தனியார் பள்ளியாக இருந்தாலும் கூட அதை உருவாக்குறது மிக மிக கஷ்டமான விஷயம் அப்படின்ட்டு சொல்லி என்ன அந்த பள்ளிகள் எப்படியெல்லாம் செயல்பட வேணும் அப்படின்னு சில கைட்லைன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து எந்த பள்ளியும் இழுத்து மூடாமல் தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட மாவட்டத்தில் எந்த பள்ளியும் இழுத்து மூடப்படாமல் பார்த்து கொண்டவர். சிறு பள்ளி விழாவாக இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அந்த விழாவில் கலந்து கொண்டு அந்த பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டு எல்லாமே அவ்வளவு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல கல்வியாளர்கள் எப்போது அவரை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினாலும் உடனே அவர்களை கேம்ப் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி சந்திக்கக்கூடியவர். இதை வந்து என்னுடைய முகநூல் நண்பர் திரு சிவசண்முகம் என்பவர் எழுதியிருக்கார், அதன் மூலியமாக தெரிஞ்சு. ஓகேயா? அவர் எம் எஸ் சண்முகம் அப்படி. அப்புறம் அனு ஜார்ஜ் ஐஏஎஸ் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா இவங்க சென்ற அரசாங்கம் செல்ல செய்ய முயன்ற சில விஷயங்களுக்கெல்லாம் எம் எஸ் சண்முகம் இன்னொரு சொல்ல மாட்டேன், பாரத் நெட் என்ற ஒரு திட்டத்தை ஏற்கனவே சென்ற ஆட்சியில் செயல்படுத்த முயன்றார்கள். அந்த திட்டத்தில் சில முறையீடுகளுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்பதை உணர்ந்த திரு எம் எஸ் சண்முகம் அவர்கள் நான் அந்த கோப்பில் கையெழுத்து போட மாட்டேன்னு திருப்பி அனுப்பினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திரு ரீட்ரெட்லாம் விட்டாங்க, அந்த டெண்டர் பாரத் டெண்டர் கேன்சல் பண்ணுன்ற கேன்சல் பண்ணிட்டு திரும்ப ரீட்ரெட்லாம் விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர். அதே மாதிரி அனு ஜார்ஜ் மேடம் ஐஏஎஸ்எஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான முறைகளுக்கு இடம் கொடுக்காத ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர். எல்லாரையும் தேடி தேடி கண்டுபிடிச்சி தன்னுடைய முதன்மை செயலாளர் நியமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் மக்களிடமிருந்து வாங்கப்பட்ட மனுக்களை நிர்வகிப்பதற்காக தனியாக ஒரு துறை நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த துறையுடைய தலைமை செயல் அதிகாரியாக திரு சில்பா பிரபாகர் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் எப்படின்னாக்கா தன்னுடைய குழந்தை அரசாங்க குழந்தை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னாக்கா அவங்க விரும்பினாக்கா
ஒரு பிரைவேட் பள்ளியில் சேர்த்துருக்கலாம். இருந்தாலும் கூட என்னுடைய குழந்தை அரசாங்க அங்கன்வாடி மையத்தில் தான் படிக்கணும்ட்டு அந்த குழந்தைய அரசாங்க அங்கன்வாடி மையத்தில் சேர்த்து ஒரு புரட்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்கன்வாடி பணியாளர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்கு எடுக்கும் பொழுது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் 1 லட்சம் 2 லட்சம் காசு வாங்கிட்டு இது போஸ்டிங் போடலாம் அப்படின்னு அவங்க நம்புவதாக இருக்கக்குள்ள இந்த மேடம் ஸ்ட்ரிக்டாக சில்பா பிரபாகரன் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்து என்னுடைய துறையில் வந்து யாருக்கும் வந்து லஞ்சம் கொடுத்து அந்த வேலைக்கு நான் கொடுக்க மாட்டேன் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு லஞ்சமே வாங்காமல் எந்த விதமான பணமும் யாரிடம் வாங்காமல் அந்த அங்கன்வாடி பணியாளர்களுடைய நியமனங்கள் நியமிக்கப்பட்டது. அப்படி வந்து சிறந்த அதிகாரிகள் தேடி தேடி நியமிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகராட்சியினுடைய கமிஷனராக பிரகாஷ் என்போர் இருந்தார் சென்ற ஆட்சியில். இப்பொழுது ககன் சிங் பேடி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் பேசுகிற தமிழ் அவ்வளோ அழகாக இருக்கும். அவர் பஞ்சாப்கார் தான், ஆனால் அவ்வளோ சூப்பராக தமிழ் பேசுவார். அவரு சிறந்த நிர்வாகத்திறன் கொண்ட அதிகாரி. அவரை தேடி பிடிச்சி கொண்டா நியமிச்சிருக்கார் திரு ஸ்டாலின் அவர்கள். இது மாதிரி முத்து முத்தா ஒரு நல்ல டீமை உருவாக்கிட்டாக்கா எனக்கு வேலையை மிச்சம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய டீம் வந்து சிறப்பாக செயல்பட்டாலே போதும், என்ன நான் வந்து சும்மா வழிகாட்டினாலே போதும், என்னுடைய டீமும் சிறந்த முறையில் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளாக கொண்டு தங்களுடைய டீம் வந்து இப்படிலாம் வந்து முத்து முத்தான ஒரு அதிகாரிகளை ஒழித்து வைக்கப்பட்ட தங்கங்களை வைர ஒளிக்கீட்டுகளை திறமைமிக்க அதிகாரிகள் என்ன ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சகாயம் சொல்லியிருந்தார். நான் அவர் வந்து அவர் திறமைமிக்க அதிகாரி. அவர் அந்த மதுரையில் இது நடந்துச்சுல்ல அந்த கிரானைட் புடையர்கள்லாம் அவர் வெளிக்கொண்டு வந்ததுனாலே அவரை தூக்கி டம்மி பண்ணி ஓரங்கட்டி போட்டாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா பெரியார் இதில் கோட்டூர்புரத்தில் உள்ள பெரியார் அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து ஒரு செயல் அதிகாரி மாதிரி போட்டு டம்மி போஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. இப்போ அவர் பதவி விட்டு விலகி போயிட்டார். ஏன்னா விலகி போயிட்டு அரசியலில் தேர்தலில் போட்டிட்டார் அப்படிலாம் நடந்துச்சு. அது ஒன்று அவர் சொல்லியிருந்தார், இந்த அரசாங்கம் திறமான அதிகாரிகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், ஊழல் லஞ்சத்திற்கு இடம் கொடுக்காத அதிகாரிகளை பயன்படுத்திக் கொள்ளணும்னு அவர் கேட்டிருந்தார். அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர்கள் கூட சிறந்த அதிகாரிகளாக தன்னுடைய டீம் என்னுடைய அணி சிறப்பாக செயல்பட்டால் போதும் அப்படின்ட்டு சேர்த்துருக்காங்க. இதை போன்ற செயல்பாடுகள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் அப்படி நிச்சயமாக செயலாற்றுவார்கள் என்று எல்லோருமே அவருடன் காத்திருக்கிறோம். இந்த 5 ஆண்டுகால் ஆட்சி என்பது சிறப்பாக இருந்தால் மீண்டும் திமுக மீண்டும் ஆட்சிகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த 5 ஆண்டுகாலம் தமிழ்நாட்டின் பொற்காலமாக இருக்கும் என்று திமுகவை சாராத அனைத்து கட்சி நண்பர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பம் அவ்வளோ ஜோராக இருக்கட்டும் என்று அதை போன்ற செயல்பாடுகளை தொடர்ந்து இருக்கும் என்று எதிர்பார்த்தவனாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி கேட்குறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. சி யூ. சியர்ஸ்.